அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கரூர். இச்சிவாலயம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் கருங்கல்லால் ஆன கொடிமரம் உள்ளது. இதன் ஒரு பக்கத்தில் புகழ்சோழ நாயனார் சிற்பமும் மறுபுறம் சிவலிங்கத்தை நாவால் வருடும் பசுவும் காணப்படுகிறது. மூலவர் பசுபதீஸ்வரர், பசுபதிநாதர், பசுபதி, ஆநிலையப்பர் என்று மூணு பேர் இருக்குதுங்க. அம்மன் அலங்காரவல்லி, சவுந்தரநாயகி, கிருபாநாயகி, தலவிருஷம், வஞ்சிமரம், தீர்த்தம் தாடகை தீர்த்தம், நதி அமராவதி நதி. இந்த ஆலயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. கரூர் சித்தர் புகழ்சோழ நாயனார், எரிவத்த நாயனார் பிறந்த அதிசயங்கள் நிகழ்ந்த அற்புத ஆலயம். முசுகுந்த சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட அருள்மிகு சவுந்தரநாயகி, அருள்மிகு அலங்காரவல்லி சமேத அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் மிக மிக ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இத்தலம் காமதேனு வழிபட்ட தலமாகும். இச்சிவாலயத்தினை திருஞான சம்பந்தர், சித்தர் கரூரார், அருணகிரிநாதர் போன்றோர் பாடியுள்ளனர். இச்சிவாலயத்தில் சித்தர் கரூராருக்கு தனி ஆலயம் உள்ளது. இத்தலத்தில் புகழ்சோழ நாயனார் அரசாண்டதாகவும் எரிபத்த நாயனார் தொண்டு செய்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற 274 சிவன் திருக்கோயில்களில் இது 211வது ஆலயமாகும். இத்தல சிவலிங்கத்தின் மீது மாசி மாதத்தில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் சூரியனின் கதிர்வொளி படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் கோரிக்கை நிறைவேறும் பக்தர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் இன்னும் சிலர் ஆபரணங்களை காணிக்கையாக வழங்கியும் நேர்த்திகடன் செலுத்துகிறார்கள். மூலவரின் இடது பக்கத்தில் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி சன்னிதானங்கள் உள்ளன. மூலவரின் நேராக அமைந்துள்ள நந்திக்கு அருகே உள்ள தூண்களில் புகழ்சோழ நாயனார் தலையோடு உள்ள சிலையும் முசுகுந்த சக்கரவர்த்தியின் சிலையும் உள்ளன. வெளி சுற்று பிரகாரத்தில் சித்தர் கரூரார் சன்னதியும் ராகுகேது பாம்பு சிலைகளும் உள்ள சன்னதியும் உள்ளன. புகழ்சோழ நூறுகால் மண்டபம் ஆகியவை இச்சிவாலயத்தில் அமைந்துள்ளன. இக்கோவிலின் கொடிமரம் கருங்கல்லால் ஆனது. கொடிமரத்தின் ஒரு புறத்தில் தலையை தட்டில் வைத்து கையில் ஏந்தியவாறு அமைந்த புகழ்சோழ நாயனாரின் சிற்பமும் மறுபுறம் சிவலிங்கமும் அம்மன் அலங்காரவல்லி, தமிழ்நாட்டின் புகழ்பெறும் சிவாலயங்களில் இது ஒன்றாகும். கொங்கு நாட்டின் 7 சிவத்தலங்களில் இது ஒன்றாகும். இக்கோவில் கட்டிடக்கலை சிறப்பு மிக்கது. இங்குள்ள நூறுகால் மண்டபத்திற்கு இங்கு 1960ஆம் ஆண்டு உடமலுக்கு விழா நடைபெற்ற போது புகழ்சோழர் மண்டபம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. படைப்பு தொழில் குறித்து பிரம்மதேவன் அடைந்த கர்வத்தை அடக்குவதற்காக சிவன் நடத்திய திருவிளையாடலால் உன்றான தலம் இது. இது சிவனை அடைய விருப்பம் கொண்டிருந்த காமதேனுவிடம் நாரதர் சென்று பூலோகத்தில் உள்ள வஞ்சிவனத்தில் தவம் செய்தால் உன்னுடைய எண்ணம் ஈடேறும் என்று கூறுகிறார். அதன்படி வஞ்சிவனமாகிய கரூர் சென்று
அங்கு ஒரு புற்றினில் இருந்த சிவலிங்கத்திற்கு தன் பாலை சொரிந்து திருமஞ்சனம் செய்து வழிபட மகிழ்ச்சி அடைந்த சிவனும் காமதேனுவுக்கு விரும்புவற்றை படைக்கக்கூடிய ஆற்றலை அளிக்கிறார். காமதேனுவுக்கு கிடைத்த படைப்பாற்றல் அஞ்சிய பிரம்மா தனது தவறை உணர்ந்து சிவனிடம் போய் தஞ்சம் அடைந்தார். சிவனும் அவரை மன்னித்து படைப்பு தொழிலை அவருக்கே திரும்ப அளித்து காமதேனுவை இந்திரனிடம் அனுப்பி வைத்தார். காமதேனு வழிபட்டதால் இக்கோவிலில் சிவன் பசுபதீஸ்வரர் என்றும் ஆணிலையப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். கோவிலின் தென்மேற்கு மூலையில் 18 சித்தர்கள் ஒருவரான கரூரார் சன்னதியும் உள்ளது. இச்சித்தர் ஆணிலையப்பரோடு ஐக்கியமானதால் கருவறையில் சுயம்பு லிங்கமாக உள்ள பெருமான் சற்றே சாய்ந்த நிலையில் உள்ளார். கரூர் நகரின் மத்திய பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. ஆலயம் தினந்தோறும் காலை 6 மணி முதல் பகல் 12:30 வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் திறந்திருக்கும். தென்னாளுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் அதிசய ஆலயத்தில் நாளை சந்திப்போம்.